புராணம் பேசிட்டு போறாரு.
நேரம் சண்டையில யாருமே பார்க்க கூடாது ஒரு பெரிய சண்டை ஆகும் கிளம்புனா கிளம்பிடு அவ்வளவு பெரிய ஆளா என்ன கும்பா முளைச்சிருக்கு என்ன புராணம்னா எங்களுக்கு தெரியாதா ஐயா வணக்கம் தெய்வமே வணக்கம் என்று சொல்லு தொப்பீஸ் பிளீஸ் உங்ககிட்ட பாருங்க வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழவைப்பதும் பிளீஸ் எக்ஸ்கூஸ் மீ ஐயா ஐயா பிளீஸ் இங்கிட்ட ரொட்டேஷன் நீ அவரை மட்டும் தான் பாக்குறேன் அன்பளிப்பு நமக்கு வரணும் தலைவா கொடு அப்புறம் என்ன 100 ரூபா கொண்டு விட்டு இங்கிட்ட இங்கிட்ட அலையிற வாணிலாம் நம்ம கட்சி யாராகனா தேவேந்திர குல வேளாளர் இவர்கள் சார்பாக பூச்சி பரம்பரை இவர்கள் சார்பாக அன்பளிப்பு 101 ரூபா தானே சொல்றேன் தலைவா வா தலைவா நம்ம இனம் வா காலைல ஓகே நம்ம இனம் காலையில 11 மணிக்கு கடை திறப்பாக சொல்றேன் சொல்றேன் தேவேந்திர ஆமா மறந்துட்டேன் தேவேந்திர குல வேளாளர் அண்ணன் சார்பாக 101 ரூபா தான் அன்பளிப்பாக வரவழைக்கிறது அவங்க நன்றி நன்றி கடந்த வணக்கம் நன்றி தலைவா நன்றி தலைவா சூப்பர் சூப்பர் வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழவேற்பதும் தமிழின் மாண்பு அந்த வகையில் வரவேற்பு அளிக்க வேண்டும் பாருங்கள் வணக்கம் அமருங்கள் உன் போட்டிருக்கேன் வச்சிருக்கேன் ஆமா புலவர் பெருமானே உங்களிடத்தில் கூறி கொண்டிருக்கிறேன் பேசுங்கள் பேசுங்க வரவேற்பு தமிழின் மாண்புலவா உட்காரு உட்காரு ஏன் கோமாளி வேஷம் போட்டா நீ என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணணும் சரியா அதை விட்டு நான் புராணம் பேசுறேன் இதிகாசம் பேசுறேன் இலக்கியம் பேசுறேன் நீ என்ன எனக்கு எனக்கு தெரியும் யானை பேசுவேயா அப்ப நீங்க உனக்கு தெரியும் அப்ப நீங்க கோமாளி அணி வர தெரியலன்னா இரு அப்படின்னா இங்க நீ கோமாளி வரவே கூடாது நீ ராஜபாடு ஓட்டுவா பேசுவான் நீ கோமாளி வேஷம் போட்டு என்ன புராணம் பேச சொல்றேன் பபுன்னு யாரும் பேச மாட்டீங்களா அப்ப உங்களுக்கு பயம் நன்றி தலைவா கை தட்டி பெருமைப்படுத்த அனைவருக்கும் நன்றி நீ நாரதரம்பா ஒத்துக்கிறேன் நன்றி மச்சான் மறுபடியும் பார்க்காத சூப்பர் மச்சான் நல்லா கேட்டுக்க அப்பாலடா முட்டா
வாசு பார்க்கடல் தண்ணீர் மேலே அடித்திருப்பது யாரு? எம்பெருமாள், பரந்தாமன், மகாவிசு, பெருமாள், மாதவன். அந்த மாதவனுக்காகத்தான் ஓம் நமோ நாராயணன் சொன்னேன். மாதவன் சொல்லி ஓம் பேருக்காக ஓம் நமோ நாராயணன் சொல்லும் போது மனோகரன் என் பேருக்காக ஓம் மனோ நாராயணன் சொல்லக்கூடாதா? நன்றி தலைவன். என்ன விளக்கம்? என் பேரை சொல்றதுக்காக சொல்லல, உண்மையில மனோ ஒரு தெய்வத்தை வணங்கி நான் ஆரம்பிச்சிருக்கேன். தெய்வத்தை வணங்குறேன். என் குலஜாமி மனோகரன் தான். சரி விடு. எங்க மாமே அணையசி மாமா சொன்னாரு, மாப்பிள்ள எல்லாத்தையும் பேசுற மாதிரி பேசாத, ரொம்ப விவரமான ஆளு. புராண புயல் என்றும், இலக்கிய இடி என்றும், வசன மேதை என்றும், கவி சுடர் என்று சொன்னார்கள். அத்துக்க பூ வாங்கி வச்சிருக்கேன் சும்மாவா? ஓ சரி, புராணம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு புராணம் முதல்ல தெரியுமா? அப்ப 18 புராணம் இல்லைனா? அப்ப 18 புராணத்து பேரை நீ சொல்லு. புராணம்
அவனை பத்தி என்ன தெரியும், என்ன தொண்டை கட்டிருக்கு முருகன் சதிக்க நீ வாடா அவன் பண்றாள். சரி விடு, பாத்துக்கடா. பதினெட்டு குரான் பேரு இவ்வளவுதானே சொல்லு. அண்ணே எல்லாரும் கேட்டுங்க, நான் சொல்றது உண்மை, கை தட்டுவீங்க. பதினெட்டு புராணத்தோட உண்மையான பெயர் முதல் புராணம் என்ன தெரியுமா? நீ குண்டியா அடி நிமிடம் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ மரியாதை சொல்லு. கவனிக்கலாம், அவன் எங்க நின்னு. சரி சொல்லு. முதல் புராணம் என்ன? அதுதான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் புராணம். என்னடா சொல்ற? கை தட்டி அனைவருக்கும் நன்றி. ஏய் அவங்கள சும்மா தான் உட்கார்ந்திருக்காங்க. தட்டிடாதே ஆளு, இதே வழி கட்டாயமா தட்ட சொல்லிட்டு இருக்க. தட்டிடாதே ஆளு. முதல் புராணம் என்ன? ஃபர்ஸ்ட் புராணம். நான் படிக்கவே இல்லை. அப்படி நீ படிச்சிருக்க மாட்டே. அப்ப நீ சொல்ற தப்பு. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையா? ஏய் முதல் புராணம் ஃபர்ஸ்ட் புராணம் தான். சரி, ரெண்டாவது? இரண்டாவது புராணம் என்ன? அது செகண்ட் புராணம். ஏய் நன்றி நன்றி தலைவர். நீ ஆங்கில எட்டாம் கிளாஸ் சொல்ற, நீ தாண்டல நல்லா பாத்து. அங்க இருந்து கை தட்டறாங்க. அப்ப உண்மை உண்மை ஏனா இவன் சொன்னது என்னனே சரி. சரி, மூணாவது? மூன்றாவது புராணம் அது தேர்ட் புராணம். சும்மா சொன்னா பத்தாது, விளக்க சொல்லணும். நான் சொல்லவா? பிரம்ம புராணம் என்றால் பிரம்மனை பற்றி, பவிஷ்ய புராணம் என்றால் கண்ணனை பற்றி. நீ சொல்றதே புராணம் இல்ல. இல்ல இப்ப விளக்கம் சொல்லிருப்பல, இப்ப நீ சொல்ற விளக்கம் சொன்னா தான் ஒத்துக்க முடியும். விளக்கம் சொல்லு. விளக்கம் தெரியாம நான் வரமாட்டேன். அப்ப சொல்லு, அது என்ன தேர்ட் புராணம்? தேர்ட் புராணம்னா என்ன? என்ன? ராமர் தன்னுடைய மனைவி சந்திரமதியை தேடி சென்றார். புராணம் சொன்ன சொன்னா
இவ்வளவு தூரம் பேசுறியே, வரலாறு பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த இறைவனுடைய வரலாறு இல்ல ஆலயத்தின் வரலாறு? எந்த வரலாறு வேணாலும் சொல்லு, வரலாறு பத்தி புட்டு புட்டு வைப்பேன். சிவபெருமானுக்கு உலகத்திலே உருவ வழிபாடு என்பது இல்லாம போகட்டும் என்று சாபம் கிடைத்து, அதனாலதான் சிவபெருமானை லிங்கமாக வணங்கிக் கொண்டிருக்கோம். ஆனா அந்த சிவபெருமானுக்கும் முதல் முதலாக சிவனுடைய உருவத்திலே வழிபாடு நடத்தப்பட்டது. இங்கனா சுருண்டு பள்ளி கொண்ட இடமே, சுருட்ட பள்ளி அந்த வரலாறா? அந்த வரலாறு கிடையாது. அது இல்லையா? குன்று இருக்கும் இடம் இல்லாமல் குமரன் இருக்கும் அடிவருக்காக முதலிலே குன்றில் உருவாக்கப்பட்ட ஆலயம் பழனி என்று சொல்லக்கூடிய வரலாறு கிடையாது. கிடையாது, அந்த வரலாறு கிடையாது. வரலாறு என்றாலே வேற. வரலாறு குழப்பாதரா? அந்தாலே குழம்பு
என்னன்னு தெரியலையே. தெரியல, என்ன இதெல்லாம்? இப்ப நான் கேக்குறேன், பொன்னியின் செல்வங்கிற கதை உனக்கு தெரியுமா? ஆமா இருக்கு, தெரியுது. ஆமா, பொன்னி என்றால் காவேரி குறிக்கும். காவேரி அருகில் அமைந்ததாலே ராஜராஜ சோழனை பொன்னியின் செல்வன் அழைக்கிறோம். காவேரிங்கிறப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, வந்தியத்தேவன் ஒருத்தவர் இருந்தார் தெரியுமா? ஆமா, வந்தியத்தேவன் யார்? அவர் வரலாற்றிலே ராஜா சோழனுக்கு பக்கபலமாக இருந்து அந்த நாட்டை பிடிப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர். அந்த வந்தியத்தேவனாக உருவெடுத்தவர் யார் தெரியுமா? யாரு? அவர்தாய கார்த்தி. அனுபவிச்சு இப்போது நானாக போட்டவேன முளைச்சதடானே.
படத்தை முழுசா பாத்துட்டீங்களா? வள்ளி அழைத்து பாருங்கள், ஆசி வழங்க வேண்டும். நாராயணா தங்கச்சி